புறப்பட்டாங்க, இயேசுவை பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு அந்த ஒளி, வேதச்சொல் உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அந்த ஒளியை பிரசங்கம் பண்ணாங்க, எங்கும் போய் பிரசங்கம் பண்ணாங்க. என்ன செய்ய தெரியுமா, அந்த ஒளி துன்பப்படுத்தின சவுல் மேல் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஒளியை பரவ செய்வது ஏன் தெரியுது பாத்தீங்களா, இதுவரைக்கும் உள்ளேயே உட்கார்ந்திருந்தாங்க, உள்ளேயே பேசிக் கொண்டிருந்தாங்க. அவன் சபையை துன்புறுத்தினான், இவர்கள் வெளியே எழுப்பினார்கள். இயேசு என்ற ஒளியை, சுவிசேஷம் என்ற ஒளியை, வேதம் சொல்லுது 2 கொரிந்தியன் புஸ்தகம் 4:4 சுவிசேஷ ஒளி, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. இந்த ஒளி திரண்டு எவன் சபையை துன்புறுத்தினானோ அவன் தலையின் மேல பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. போ, அந்த லைட் அவன் மேல விழுந்தது. கிறிஸ்துவின் இந்த ஒளியானது வித்தியாசமானது லைட்டு. இந்த லைட்டு அவன் மேல போய் பரவ ஆரம்பித்தது. நீ சொல்றீங்களே லைட்டு என்பது, லைட்டு வந்தா நமக்கு கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும். இந்த லைட்டு கண்ணை குருடாக்கி விட்டது. அது பவுலே நல்லா அழகா சொல்லுவாரு, அப்போஸ்தலர் 2:11 பாருங்க, அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினாலே. அந்த ஒளி உனக்கும் எனக்கும் தான் ஒளி, வெளிச்சம், கண்களை திறக்கிறது. இந்த சபையை துன்படுத்துறவன் இந்த மாதிரி அவன் மேல விழுந்துச்சுன்னா முதல்ல கண் பார்வை எடுத்து விட்டது. கர்த்தருடைய ஒளி எங்கே விசேஷமாகிறது என்றால், உலகத்தின் கிரியைகளுக்கு உன் பார்வையை குருடாக்கி பரலோகத்தின் கிரியைகளுக்கு உன் பார்வையை தெளிவாக்குகிற ஒளி அந்த ஒளி. அதுதான் அங்கே செய்தது. இது வரைக்கும் உலகத்தையும் மத நம்பிக்கையையும் மத தீவிரவாதத்தையும் பார்த்து கொண்ட சவுளுடைய கண்களை குருடாக்கி பரலோகத்தையும் தேவனையும் ரட்சிப்பையும் பார்க்கும்படி அவன் கண்களை பிரகாசமாக்கி, அதான் சுவிசேஷ ஒளி. இதை பரவச் செய்ய ஆரம்பித்தாங்க. துன்புறுத்தினவன் மனம் மாறினான், அந்த ஆள் வைராக்கியம் உள்ள ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். சொல்றார், நான் குதிரையிலே வந்து கொண்டிருந்த பொழுது இவங்களெல்லாம் கொல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதற்குண்டான நிருபங்கள் எழுதி வாங்கி கொண்டிருந்த பொழுது சடுதியாய் தோன்றின ஒளி என்னை சுற்றிலும் பிரகாசித்தது என்று அவர் எழுதியிருக்கிறார்.